சார், நம்ம இப்போ பார்க்கக்கூடியது வந்து 12th பிஸ்னஸ் மேத்ஸ் எக்ஸசைஸ் 10.2 செகண்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எடுக்க எடுக்க வீடியோ கட் ஆயிடுச்சு, திரும்ப மறுபடியும் எழுத டயர்டாக இருக்குது. ஸோ இதுவே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அசியூம் தட் எ ஸ்பெரிக்கல் ரெயின் ட்ராப் எவாப்ரேட்ஸ் அட் எ ரேட் ஆஃப் அட் எ ரேட் ப்ரப்போர்ஷனல் டு இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ வந்து ஒரு ரெயின் ட்ராப் வந்து ஃபால் ஆகுது, இதனுடைய வால்யூம் இருக்கு இல்லையா, இது எவாப்ரேட் ஆகும். ரெயின் ட்ராப் ஃபால் ஆகுறப்போ உடனே என்னாகும், எவாப்ரேட் ஆகும். ஸோ எவாப்ரேட் அப்படின்னா அது குறைஞ்சிட்டே வருது இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் சைன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்பெரிக்கல் அப்படிங்கிறப்போ வி ஆர் யூஸிங் வால்யூம், ஏன்னா நம்ம ரெயின் ட்ராப் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வால்யூம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 4/3 πr³ தட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா. அதே ரெயின் ட்ராப்பினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. எது ப்ரப்போர்ஷனலாக இருக்குது, அந்த வால்யூம் வந்து எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்குது, ஏரியாவுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. இங்கே எவாப்ரேட் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு மைனஸ் சைன் வரும், அது குவெஸ்சனில் பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டோட ஃபார்முலாவும் இங்கே எழுதியிருக்கு, இதுதான் வந்து இந்த பார்ட். அடுத்தது என்னென்னா, ஃபார்ம் ஏ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கணும், dy/dx, இந்த இது சம்மந்தமாக இந்த மாதிரி இருக்கணும். இன்வால்விங் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ரேடியஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னாவே dy/dx ஆஃப் அல்லது dy/dx என்ன கேட்டிருக்கோ அது தகுந்த மாதிரி. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் ரேடியஸ் ஆஃப் த ரெயின் ட்ராப் வந்து கண்டுபிடிக்கணும். தட் இஸ் dr/dt. எப்போவுமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் நம்ம எடுப்போம். அந்த ரேடியஸ் வந்து அந்த ரெயின் ட்ராப்பு குறைய குறைய அந்த ரேடியஸ் வந்து என்ன ரேட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியது. ஸோ கிளியர் வித் த கொஸ்டின். இப்போ ஆன்சர் பாரு, இங்கே விங்கிறது வால்யூம்னு எடுத்துட்டோம், ஏங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா, ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். கொஸ்டின் படி என்ன, வால்யூம் வந்து ப்ரப்போர்ஷனல் டு ஏ அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். எவாப்ரேட் அப்படிங்கிறப்ப மைனஸ் வரும். இப்போ ப்ரப்போர்ஷனல் அப்படி ப்ரப்போர்ஷனல் சிம்பல் எடுத்தோம்னா இங்கே என்ன வரும், கேன்னு போடுவோம், கான்ஸ்டன்ட் கே. இங்கே எவாப்ரேட்டர் வர்றதுனால மைனஸ் கே அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதே மாதிரி இங்கே இது வந்து பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு வந்து dv/dt மட்டும்தான் இருக்குது, இந்த சைடு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் எதுவுமே இல்லை. அப்போ வால்யூம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இந்த 4/3 π என்ன பண்ணிக்கலாம், வெளியில் எடுத்துடுறோம். அப்போ ஆர் கியூப்பினுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, 3r² இன்ட்டு dr/dt கண்டிப்பாக நம்ம வந்து போடணும். இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆஃப் இந்த ஒரு பாயிண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன் இன்ட்டு dr/dt போடுறேன். இப்போ சப்போஸ் d/dx ஆஃப் x³ அப்படின்னு வந்ததுன்னா நம்ம என்ன போடுவோம், 3x² அப்படின்னு சொல்லி போட்டுருவோம் இல்லையா. இந்த இடத்துல வந்து dt³ இங்கே வேரியபிள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸ் இருந்தால் 3x² திஸ் இஸ் கரெக்டு. சப்போஸ் இந்த இடத்துல ஆர் இருக்குன்னு வை, டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அப்படின்னா 3r². ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆயிரும். பட் இந்த இடத்துல நமக்கு dt³ அப்படிங்கிறப்போ 3r² இன்ட்டு dr/dt அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இங்கே வர்ற வேரியபிள் இங்கே வர்ற வேரியபிள் சேமாக இருந்தால் இதோட பார்ட் ஓவர், பட் இது வேறு இது வேறையாக இருக்கிறப்போ இன்ட்டு dr/dt இந்த மாதிரியெல்லாம் எழுதணும். ஸோ இன்டிஸ் வே இதை நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். அப்புறம் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணிட்டு இருந்தால் இந்த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் dr/dt = -k. தேங்க்யூ.